தமிழகத்தில் நடைபெறவுள்ள நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. தமிழகத்தில் உள்ள 21 மாநகராட்சிகள், 138 நகராட்சிகள், 490 பேரூராட்சிகள் என 649 நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அடுத்த மாதம் 19 தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கி பிப்ரவரி 4 தேதி வரை நடைபெறவுள்ளது. பொங்கல் பண்டிகையின்போது 17 தேதி விடுமுறை அறிவிக்கப்பட்டது. இந்த விடுமுறைக்கு பதிலாக ஜனவரி 29 தேதி அரசு அலுவலகங்கள் செயல்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதன்படி நாளை சனிக்கிழமை வேலை நாள் என்பதால் நாளையும் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்று மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று காலை 10 மணியளவில் தொடங்கியது. மாலை 5 மணி வரை வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம். வேட்புமனுக்களை பெறுவதற்காக மண்டலம் வாரியாக தேர்தல் அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். சென்னையை பொறுத்தவரை 37 இடங்களில் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய வருபவர்கள் தங்களுடன் 3 நபர்களை மட்டும் அழைத்து வர வேண்டும் என்றும், கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி முகக்கவசம் கண்டிப்பாக அணிந்திருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.